ஹே கைஸ், வெல்கம் யூ ஆல். ஸோ டிஎன்பிஎஸ்சியிலேருந்து 10,205 பேருக்கு பணியாணை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நடப்பாண்டில் 17,000 பேருக்கு அரசு பணியிடங்களும், ஸோ அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு அரசு பணியிடங்களும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ அந்த நடப்பாண்டில் வரக்கூடிய இந்த 17,000 காலி பணியிடங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வைஸ்மே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேரில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வரலாம் அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 10,205 பேருக்கு பணியாணை வழங்கும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பை வந்து கொடுத்திருந்தாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் 12,576 பேருக்கு ஏற்கனவே அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ தற்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் 10,205 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி மூலியமா. வரக்கூடிய இந்த 3 மாதங்களில் அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ள 17,000 பேருக்கு அரசு பணியிடங்கள் வழங்க வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாம். ஸோ இந்த 17,000 பேர்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வர சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கொடுப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தவிர நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட், கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் இதில் கவர் ஆகும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக இந்த 17,000 வேகன்சிஸை வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ அதற்குமே அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எம்ஹெச்சிலிருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உண்டான ரெக்யூட்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு உண்டான ரெக்யூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 95% ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நடப்பாண்டில் 17,000 பேரா, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 பேருக்கு தமிழக அரசு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முயற்சியை விட்டுட்டாலும் அடுத்த முயற்சியில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். அதனால் வரக்கூடிய முயற்சி எல்லாத்தையுமே வீணாக்காமல் ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே அரசு அதிகாரி ஆக முடியும். ஸோ உங்களை தேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக வேகன்சி வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. நடப்பாண்டில் 17,000 பேரும், அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 பேரும், மொத்தமாக 67,000 பேருக்கு ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ யாருமே இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு எந்த ஜாப்க்கு போகணும்னு டார்கெட் இருக்கோ அதை டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே அரசு அதிகாரி ஆக முடியும். அண்ட் இன்னும் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பணிகளும் தமிழக இளைஞர்கள் அதிக அளவில் தேர்வாக வேண்டும். முதல்நிலை தேர்வில் தேர்வான 1,000 பேருக்கு அக்டோபர் முதல் ஊக்கத்தொகை. டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் லட்சக்கணக்கான தேர்வர்கள் விண்ணப்பித்திருக்கின்றனர். டிஎன்பிஎஸ்சி தேர்வு விடைத்தாள் திருத்தத்தை எளிதாக்க உயர் தொழில்நுட்பம். அரசு பணிகளில் தமிழ் பாடத்திட்டத்தை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபர்தர் டீடைல்ஸ் வந்தாலுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவை மஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.